ஏழு பேரை ஏறக்குறைய இருபத்தொம்பது ஆண்டு காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆளுநர் அவர்களை சந்தித்து நாங்கள் அதை வலியுறுத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஏன் தாமதம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பிய நேரத்தில் சிபிஐ இடத்துல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு பதில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு சிபிஐ என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு கவர்னர் தான் முடிவெடுக்க வேண்டும், அதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய நிலை எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் 2018 செப்டம்பர் மாதம் தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடி இதற்காக ஒரு தீர்மானமே போட்டிருக்கிறது. எனவே உடனடியாக கவர்னர் அவர்கள் இந்த பேரறிவாளர் உள்ளிட்ட அந்த ஏழு பேர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். சட்ட ரீதியாக மனிதாபிமானமற்ற முறையில் இதற்கு கவர்னர் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். ஏறக்குறைய 29 ஆண்டு காலமாக பேரறிவாளருடைய தாய் அற்புதம்மாள் அவர்கள் தன்னந்தனியாக நின்று இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கவர்னரிடத்தில் நாங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். கவர்னர் அவர்களும் முறையாக நான் இதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் ஒரு உறுதியும் தந்திருக்கிறார்கள். எல்லாம் கேட்டால் ஒரு பிற லீகல் பாயிண்ட்லாம் சொன்னார். நாங்கள் அந்த லீகல் பாயிண்ட்டுக்கு விளக்கம்லாம் சொல்லியிருக்கணும். ஏற்கனவே தருமபுரியில் வந்து அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்போ ஜெயலலிதா மீது வந்த தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே பஸ் எரிப்பு நடந்து அதில் ஏழு பேர் மாணவிகள் ஏழு பேரா மூணு பேரா மூன்று பேர் அந்த மாணவிகள் தீ வச்சு கொளுத்திய அந்த கொடுமையிலிருந்து அதற்காக கைது செய்யப்பட்ட அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் போட்டிட்டு காட்டி இதை சட்ட ரீதியாக நீங்கள் அணுகக்கூடிய அவசியம் இல்லை, மனிதாபிமான அடிப்படையில் 29 வருஷம் நடந்திருக்கு முடிஞ்சிருக்கு, அதனால் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம். திருப்தியோடு தான் நாங்கள் போகிறோம். வேற பல விஷயங்கள் பேசணும், அதை இங்கே சொல்ல முடியாது.